கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கச்சேரிமேடு பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் இயற்கை பேரிடர் காலங்களில் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேரிடர் காலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கால்நடைகளை எவ்வாறு உயிருடன் மீட்பது, தொடர் மீட்பு பணியின் மூலம் பொதுமக்களை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர் கால ஒத்திகை பயிற்சி பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் வருவாய்த்துறை சார்பில் பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வுகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடையே வழங்கப்பட்டன. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோபி வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இது வந்து லைஃப் பை, ஏதாவது இது என்ன ஆகுதுன்னா தண்ணியில் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் குடிச்சிட்டாலும் உள்ள என்ன ஆகாது, முழுகாது. நம்மளை வந்து உள்ள கார் காத்து இருக்கிறதுனால நம்ம தண்ணியில் முழுகிறதுக்கு விடாமல் அது அப்படியே மேந்துட்டே வரும், உள்ளே போகாது. என்ன அப்படின்னாலும் உள்ளே போகாது. அதுக்காகத்தான் இது எங்கே பார்த்துருக்குறோம், நம்ம எங்கே இருக்கு பார்த்துருக்குறீங்களா, அதே பார்த்துருக்கோம். அதாவது குளம் குட்டை இருக்கிற இடத்துல போட்டிங், இங்கே நம்ம போட்டிங் வந்து வேட்டகிராம கோயில் இருக்குது, அங்கே போட்டிங்கில் போகும்போது இது போட்டில் வச்சுருப்பாங்க. எங்கே வச்சுருக்குறாங்கன்னா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் மூணு பேர் நீ குடிச்சிக்கலாம், உள்ளே போகாது. ஆற்றுல நடந்துட்டீங்களுக்கு கை தடிச்சு போனால் அவங்கள வந்து காப்பாற்றலாம். ஒரு முனையே ஒரு இன்னொரு முனை வந்து இன்னொரு நிலையான நேரத்துலேயும் கிராஸ் ஆகிற இடத்துல கட்டிட்டால் கூட அவங்க தண்ணியில் மேந்து வரும்போது கை தண்ணி விடுவாங்க. கைதை பிடிச்சிட்டு தப்பிச்சுக்கிறக்கே ஒரு வழி இருக்குது. அதுக்காகத்தான் கயிறு, நம்மக்கிட்ட என்ன பொருள்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த இடத்துல சாமோதியமாக செயல்பட்டு அவங்களை காப்பாற்றணும். அதே மாதிரி கிராமங்களில் வந்து வாழைத்தண்டு இருக்கும், வாழை இருக்கும், வாழைத்தண்டை வெட்டி போட்டால் கூட மேந்து எடுத்தும் போகும். அது வந்து அந்த மாதிரி இடங்களில் அதை வெட்டி உள்ளே போட்டால் கூட அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குதா அதை பயன்படுத்தி நம்மளால போய்